அதிகமான ஒரு புகார் வரக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய வீடியோ போடுறீங்க, டைம் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. டைம்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுல தான் நமக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இது வீடியோ எடுக்கிறதுல எனக்கு கிடச்சிருச்சு, நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா நாளும் வீடியோஸ்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கே மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும் வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைம் ஒர்க் வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய நம்ம வேலை பார்க்குறோம் இல்லைங்களா, வேலை பார்க்குறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் அது பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் வீடியோஸ் தான் எடுக்கிறனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியும். ஒரு டைம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4-5 வீடியோஸ், குறைஞ்சது 3-4 அந்த மாதிரி எடுப்பேன். அந்த 3 நாளையும் ஒரே நாளில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டால் ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்றப்போ, அப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் நான் எடுத்தாலே எனக்கு போதும், 6 வீடியோஸ் இருக்கும். அந்த 6 வீடியோஸும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போது லீவ் கிடைக்குது, அன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் வீடியோ எடுக்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி ரேண்டமாக எடுக்கிற வீடியோஸை சஃபர் பண்ணி அப்படியே போட்டுட்டு வெறுப்பேத்துறேன். ஒரு சிலருக்கு இதனால் பயன் இருக்கும் கண்டிப்பாக, ஒரு சிலருக்கு அது பிடிக்காமலும் இருக்கும். ஸோ பிடிக்கலைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க, பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.